காயத்ரி உருவில் முருகனை காட்டும் பாடல். சவித்ரு, சவிதா என்ற பெயரை போட்டிருப்பதில் ரொம்பவும் வைதிக விசேஷம் இருக்கிறது. சூரியனுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறது. ஆதித்யன், சவிதா, சூரியன், ககன், பூஷா, இப்படியெல்லாம் பல பெயர்கள் ஆதித்ய ஹிருதயத்தில் சொல்லி இருக்கிறது. பாஸ்கரன், பானு, மார்த்தாண்டன், திவாகரன், தினகரன், தினமணி, ரவி என்றெல்லாமும் பல பேர் இருக்கிறது. அவற்றில் சவிதா என்பதுதான் காயத்ரி மந்திரத்திலேயே வருகிற பேர். அந்த மந்திரத்தில் பரமாத்மாவின் ஞான ஜோதிஷை சூரிய மண்டலத்திற்குள் இருக்கும் தேஜஸாக பாவித்து பிரார்த்தித்து அது நம் அறிவு சுடரையும் கொழுந்து விட்டெறியும்படி தூண்டிவிட வேண்டும் என்று சொல்லும்போது சவிதாவாகவே பெயர் கொடுத்து சொல்லியிருக்கிறது. அந்த பேரின் விசேஷம் அது அழிவை சொல்லாமல் படைப்பை சொல்வது. சவிதா என்றால் உற்பத்தி செய்கிறவன், உண்டாக்குகிறவன். பிரசவம் என்ற வார்த்தையில் வரும் சவத்தின் அடியாக பிறந்த வார்த்தை சவிதா. சூரியன் இருட்டையும் சேற்றையும் சகதியையும் பூச்சிகளையும் அழிப்பது மட்டுமில்லை, அவனாலேயே மழை, தாவர வளர்ச்சி, நம் ஆரோக்கிய வளர்ச்சி, ஆத்தியாத்மிகமாக நம்முடைய புத்தி வளர்ச்சி எல்லாம் உண்டாகின்றன. அப்படியே சுப்பிரமணியரான ஞான சூரியன் அஞ்ஞான இருட்டை அழிப்பது மட்டும் இல்லை, அஞ்ஞானம் போன பின் எல்லாம் சூன்யமாகி விடுவதில்லை. அஞ்ஞானம் அழிந்த இடத்தில் பூர்ணானுபவமான ஞான பிரகாசத்தை அவர் உண்டாக்குகிறார். சவிதா பத பிரயோகம் ரொம்ப பொருத்தமாக விழுந்திருக்கிறது. திருமுருகாற்று படையும் சூரியோதயத்தை உவமை சொல்லித்தான் ஆரம்பிக்கிறது. இந்த கிருதியின் சாரமே வேத சாரமான காயத்ரி ஸ்வரூபமாக சுவாமியை காட்டுவதுதான் என்று தோன்றுகிறது. பிரம்மண்ய பெயரோடுதான் பாட்டு ஆரம்பிக்கிறது. அப்புறம் அனுபல்லவியில் உச்சமான இடத்தில் காயத்ரி மந்திரத்தில் வருகிற வரேண்ய சப்தம் வந்தது. அதே மாதிரி சரணத்தில் உச்சமான இடத்தில் சவித்ரு சப்தத்தை வைத்திருக்கிறார். சாகித்யத்திலே அந்த இடத்தில் ராக சஞ்சாரம் ஜிவ்வென்று மேலே போய் சவித்ரே என்று பளிச்சென்று வருவது அஞ்ஞான இருட்டு கும்மென்று பரவி நெரிக்கிற போது ஞான சூரியோதயமாக சுவாமி பளிச்சென்று வந்து ரட்சிக்கிறது போன்ற அபிப்பிராயத்தை கொடுக்கிறது. அப்புறம்